லட்சுமி கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இட்லிக்கு சாம்பார் வைக்கிறேன் பாருங்கள். இந்த எண்ணெய் ஊற்றிட்டேன், கடுகு போட்டேன், அதில் பச்சை மிளகாய் ஒரு நாள், ஒரு வெங்காயம், கருவேப்பிலை போட்டேன். எல்லாம் குடும்ப சாம்பார் வைப்பாங்க, நான் இட்லிக்கு பச்சை சாம்பார் தான் வைப்பேன் பாருங்கள். இந்த சீரகத்தூள் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். மிளகுத்தூள், மிளகாய், பெருங்காயத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் தேவைக்கு ஏற்றளவு போட்டுக்கோங்க. வந்து நீங்கள் வந்து பூண்டு, மிளகு, சீரகம்லாம் நீங்கள் பருப்பில் போடுறதுனா கூட போட்டுக்கலாம். நான் எல்லாம் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதனால் வேண்டி நான் இதிலே போட்டுறேன், எண்ணெயிலே போட்டுறேன். வெங்காயத்தோட உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துறேன். தண்ணி ஊற்றிக்கணும் வேகட்டும். நல்லா தக்காளி சுத்தம் நின்று வேகட்டும், வெந்தால் தான் நல்லா எல்லாம் கரையும். இந்த பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ பருப்பு பாருங்கள், பருப்புக்கு நான் மஞ்சள் போடல, மஞ்சள் அதில் போட்டிருக்கிறேன். தக்காளி வெங்காயத்தோட போட்டு நல்லா கொதி வந்த பிறகு இப்போ பாலில் ஊற்றி வச்சிடலாம். கொதி வரும். இந்த பாருங்கள் நல்லா பொங்கி நுர வந்து கொதிச்சிருச்சு. இதை வேறு எண்ணெய்த்துக்கு எடுத்து மாற்றிக்கலாம். நல்லா திக்காகிடுச்சு. இந்த பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டேன். இந்த மாதிரி நீங்களும் செய்து பார்த்து பிடித்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், மறக்காதீங்க.